டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் நம்பர் 3ல கிரியேட்டட் சம் ஒன்று பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூன்னு சொல்லிட்டு சம் ஃபுல்லாக டூ டூ டூவாக இருக்குது, எல்லாமே ரூட்டில் லாக் ஆகிருக்கு. நான் ஸ்டேஜ் 1 என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்கொயர் போத் சைட்ஸ். அப்போ இது என்ன மாறும்னா, எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். இந்த சம் என்ன மாறும்னா, ரூட்டு டூ ப்ளஸ் ரூட்டு டூ ப்ளஸ் ரூட்டு டூ ப்ளஸ் ரூட்டு டூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு எதிரி ஸ்கொயர் தான், அதனால் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ மீந்துடும். ஏன்னா இது தான் காலி ஆகிடுச்சு, இது தான் இது கூட கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இது போச்சு, இந்த ரூட்டு போயிடுச்சு, பேலன்ஸ் டூ தான் மீறும். ப்ளஸ் இது அப்படியே காப்பி ஆகிடும், ரூட்டு டூ ப்ளஸ் அகெயின் ரூட்டு டூ ப்ளஸ் ரூட்டு டூ டாட் 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 இன்ஃபினிட்டி, இது காப்பி ஆகிடும். ஒன்று மட்டும் எஸ்கேப் ஆகிடும், யாரோடனா ப்ளஸ்ஸோட எஸ்கேப் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ், இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் உங்களுடைய எக்ஸ். சேம் இன்ஃபினிட்டி, கோடிக்கணக்கான ரெண்டு இருக்குது. ஒரு ரெண்டை நான் பிரித்ததுனால இதோட மதிப்பு எக்காரணத்து கொண்டு மாறாது. ஒரு 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 கடல் இருக்குது, ஒரு கடலில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டால் கடல் மாறிடாது, கடலாக தான் இருக்கும். அதே மாதிரி அப் டு இன்ஃபினிட்டின்னா கோடிக்கணக்கான ரெண்டு இருக்குது இதில். ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு சொல்லிட்டு உள்ள உள்ளார உள்ளார நெஸ்டடாக இருக்குது. அதுலேருந்து ஒரு ரெண்டை பிரித்ததுனால இந்த சம் இதே மாதிரி தான், ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதுனால. இந்த ரெண்டை பிரித்ததுனால நீங்கள் எதுவும் டென்ஷனாக வேண்டாம். அகெயின் இவனை இதே எக்ஸாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். சார் ஒரு ரெண்டு எடுத்துட்டீங்களே சார், எப்படி சார் எக்ஸ் போடுறதுன்னு கோச்சிக்க வேண்டாம். கோடிக்கணக்கான ரெண்டு இருக்குது, அதில் ஒரு ரெண்டு எடுத்ததுனால அவனுடைய வேல்யூ எதுவும் பெருசாக மாறாது. அதனால் எக்ஸ் அப்படியே போட்டுங்க. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த வந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கோ ஃபார் ப்ரொடக்ட் சம். ப்ரொடக்ட் சம் போனீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன், மேலே மைனஸ் வந்தால் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், மேலே மைனஸ் வந்தால் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், கீழே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் போடுங்க. டூ போடுறதுக்கு டேபிள்ஸ் டூ ஒன்ஸ் ஆர் டூ, பெரிய நம்பர் இந்த பக்கம் சின்ன நம்பர் அந்த பக்கம் போடுங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள். ப்ரொடக்ஷன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூவில் ஒன் போச்சு நான் ஒன், யார் பெரியவனோ அவன் சிம்பிள் பக்கா வந்து போச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ ஒரு ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். சிம்பிள் மாற்றி போடணும், மைனஸ் வந்தாங்க ப்ளஸ் போடணும், ப்ளஸ் வந்தாங்க மைனஸ் போடணும். திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் டூவே 1.4 கிட்ட வரும். அதுக்கு திருப்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ உள்ளார டூ ஆட் பண்ணுறாங்க. அப்போது 1.4க்கு அப்புறம் ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண நெகட்டிவில் வர வாய்ப்பே கிடையாது, ஆன்சர் பாசிட்டிவில் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த சம்மோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. ஓகே, தேங்க்யூ.